ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசம் அரோமா சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது லாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேரளா டூர் போயிருந்தோம். அங்கே வந்து ஆல்ரெடி பகவதி அம்மன் டெம்பிள் அப்புறம் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போனதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து கொச்சின் வந்திருக்கோம், கொச்சினில் போட்டிங் வந்திருக்கோம். அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறவங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஆசம் அரோமா சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொச்சினுக்கு போட்டிங்காக வந்திருக்கோம். போட்டிங்க்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு பேசியிருக்காங்க, 6000 பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 25 மெம்பர்ஸ் போயிருந்தோம், 25 பேர் போயிருப்போம். 25 பேருக்கும் ஒரு தனி போட்டு வந்து பேசியாச்சு, 6000 அப்படின்ட்டு பேசியிருந்தாங்க 2 மணி நேரத்துக்கு. அதனால் இப்போ அந்த போட்டுக்கு போயிட்டுருக்கோம் எல்லாருமே. அடுத்த போட்டா பாத்து போங்க, தண்ணி பாத்து போறப்பா கை பிடிச்சிட்டு போங்க. போக போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த போட்டில் போக போகிறதில்ல, இதுக்கு அந்த ஆண்டு இன்னொரு போட்டு நிற்கிது. அதனால் இந்த போட் வழியால் அந்த போட்டுக்கு போயிட்டுருக்காங்க இப்போ எல்லாருமே. நான் அப்படி ஆகணும் கீழே போகுதா? கீழே தனியா இருக்கு, அப்பா அத்தை போட்டு போடும். அதான் மேல இங்கிலே இருக்கு. இது ஒரு இது இதான் விஷுவலா இருக்கு. படிக்கட்டு தான், அவ்வளோ படிக்கட்டு தான். போங்க அந்த போட்டு நம்ம போட்டு தான். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு செம கும்பலம், அவங்களுக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த போட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கீழ் சைடு, இந்த போட்டில் வந்து கீழ் சைடு இப்படி தான் இருந்துச்சு. கீழே யாருமே இல்லை, நாங்கள் எல்லாருமே மேலே போயாச்சு. அப்பர் டெக்கில் தான் இருந்தோம் எல்லாருமே. ஏறு மேல போ, தெரியாது செல்ஃபி. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுக்கு மேலே வந்தாச்சு. மேலே இப்படி தான் இருக்குது. கார்னரில் வரிசையில் சேர் போட்டிருந்தாங்க, அதில் உட்காந்துட்டு பார்த்துட்டு வரலாம் போகிற வழியெல்லாம். இது உள்ளே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பேலஸ் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் அப்படிலாம் இருக்குது. அது போகிற வழியில் அப்படியே பார்க்கலாம் நம்ம. இப்போதைக்கு எல்லோரும் அங்கங்கே உட்காந்துட்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருந்தாங்க. மழை வராது,
கொஞ்சம் கிளைமேட் லீவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டில் எல்லாருமே ஏறியாச்சு. எல்லாம் எனக்கு ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். எல்லாரும் அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே போட் நகர ஆரம்பிச்சுட்டு மூவ் ஆயிடுச்சு போட்டு. இப்படி போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத போட்டில் உள்ளவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ஒன்று பெரிய ஹோட்டல் சார்ஜ் குரூப் கூட புது கப்பல் கட்டுற வசதி தான். அங்க புது கப்பல் கட்டுறாங்க, பழைய கப்பல் எல்லாம் ரிப்பேர் செய்யறாங்க. இப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் சூப்பராக இருந்தது. கடலுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம், அதாவது கடலில் பேக் வாட்டர் தான் இது, பேக் வாட்டர்லாம் போட்டிங் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இவரெல்லாம் கடல் வழி டூர் வந்திருக்குது பாரு. உங்க கடையில் வரண மாதிரி இவரு கடல் வழி இங்க வந்திருக்கிறாங்க. இங்க மாசக்கணக்கில் இங்க வெயிட் பண்ணிட்டு தான் வேற ஊருக்கு போவேன். ஆஸ்திரேலியா, ஜெர்மன், அமெரிக்கா எல்லாம் கடல் மார்க்கம் வந்திருக்கிறாங்க. இது காத்திருக்கும் காட்டுல போவ, காட்டு இல்லாம டைம் இல்ல, இங்கில போற பாயமர கப்பல் தான் ஃபேமிலியோட வந்திருக்கிறாங்க. வேடிக்கை பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கூட உள்ளவங்களாம் ஆள்லே காணும். எங்கடான்னு போய் பார்த்தா எல்லாம் கீழே போய் செம டான்ஸு, சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கேமரா எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கேமராவை பார்த்தோன்னே எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு நான் கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோதான் போட்டிங்கில் வந்து அவ்வளோதான் எடுத்தேன், அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது என்னால். அதுக்கப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ண போயிட்டோம். அதுக்குன்னு ரொம்ப ஃபுல்லாக வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தால் நாங்கள் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்ட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போயாச்சு. இது பார்த்திங்கன்னா பேலஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா போட்டிங் முடிச்சுட்டு எர்ணாகுளம் மட்டன்சேரி வந்தாச்சு. எர்ணாகுளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு ஸ்ட்ரீட் ஒன்று இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஃபாரினில் உள்ள ஃபீல் ஆகிடுச்சு. அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா. போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லைனா அவ்வளோ காஸ்ட்லி ஆன்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு பார்த்திங்கன்னா ஒரு யூதர்களோட கோவில் ஒன்று இருந்துச்சு.
அந்த கோவிலுக்காக தான் எல்லாரும் போயிட்டுருந்தோம். ஆனால் எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த யூதர்களோட ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு தான் இந்த தெரு வழியால் நடந்து போனோம். இந்த தெரு ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நிறைய ஆன்டிக் கடைகள் இருந்துச்சு. பழங்காலத்து பொருட்கள் வந்து நிறையவே இருந்துச்சு. ட்ரெஸ் கடைங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் போன டயத்தில் மழை பெஞ்சதுனால நிறைய ஷாப் பார்த்தீங்கன்னா சாத்தி தான் இருந்தது, க்ளோஸில் இருந்துச்சு. இப்படி போகிற வழியெலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு பாருங்கள். யார் யார் பார்க்குறாங்கன்னு பார்க்க முடியாது. மியூசியமா? பேங்க் பாருங்க அழகா இருக்கு. உடனே பேத்து கையில வச்சுக்கீங்க, அது இல்ல பயமா இருக்கு. இது எவ்வளோ? இந்த மேக்னெட் தானே, மேக்னெட் தானே இது. இப்படி கடைகள்லாம் பார்த்துட்டு வர வழியில் லாஸ்ட்டாக அங்கே ஒரு கடையில் நின்னாச்சு. சரி, இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வாங்காமல் வந்தால் எப்படி அப்படின்ட்டு ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து கொலுசு பார்த்துட்டு இருந்தாங்க. இருக்கு, வேற கூட இருக்கு. பார்த்துக்கலாம், இன்னும் வேறு இடத்துக்குலாம் போகிறோம்ல. சரி வா, அவங்க டைம் வச்சு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு இடம் இருக்கு. இது என்ன? இது பிரேஸ்லெட்டா? அதெல்லாம் போட மாட்டான். ஓகே, என்ன காது கொடுத்துருவா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன்செரி இதெல்லாம் முடிச்சுட்டு குருவாயூர் போனோம். குருவாயூர் போயிட்டு கோயிலில் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு டைரெக்டாக அங்கேருந்து கொடைக்கானல் கிளம்பியாச்சு. அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல, குருவாயூர் கோயில் போனதை எடுக்கல, அப்புறம் கொடைக்கானலில் போய் என்ஜாய் பண்ணதெல்லாம் எடுக்கல. ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கிளிப்பிங் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள். மற்றது மோஸ்ட்லி கேரளாவில் மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்துருக்கேன், என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு. மோஸ்ட்லி என்னால் எடுக்க முடியல, ஏதாச்சும் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஆனால் எடுக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஸோ அதனால் நானே எடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. சரிங்க, எப்படி ஒன்று வச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைடு ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே மட்டன்செரி பீச் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பீச்சுக்கு தான் எல்லோரும் போயிட்டுருந்தோம். பீச்சுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கால் நினைக்கிற மாதிரிலாம் எங்கேயும் இடம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை தான் போட்டிருந்தாங்க. ஆழம் அப்படின்ட்டு உள்ளே யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கால் நினைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நடந்து போகிற அளவுக்குலாம் தெம்பு இல்லை. ஸோ அப்படியே இங்கேயும் இன்னும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த வினிகரில் மாங்காய் நெல்லிக்காய்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்னால் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. சரின்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் மதிய சாப்பாடு ஒரு 4 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. 4 மணிக்கு தான் உட்காந்து அங்கே பீச்சு பக்கத்துலேயே ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே தான் ரெடி பண்ணிக்கிட்டோம். காலையிலே காலைல கிளம்புறப்பவே பார்த்திங்கன்னா மதியத்துக்கும் சேர்த்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் சாப்பாடு. இந்த மாதிரி போகிற வழியில் அங்கங்கே நல்லா ப்ளசண்ட்டாக ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கான்னு பார்த்து அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஆசம் அரோமா சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.